அவர்களை பார்த்து அல்ல மோதியவர்களை பற்றி ஒரு சிறிய விமர்சனம் அடுத்த நிமிடம் டிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து பல்வேறு இடங்களில் இருந்து உங்களுக்கு மிரட்டல் காங்கிரஸ் ஒரு நியூஸ் சேனலை பார்த்து பயந்தது என்றால் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து பயந்தது என்றால் அது அருணப் கோஸ்வாமி அந்த அளவில் கடும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை ராகுல் காந்தி சூஸ் செய்து அவரிடம் அந்த இன்டர்வியூ மத வெறி பிடித்த ஆங்கர்களை நீங்கள் நீக்குவீர்களா நீக்க மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்தியிருக்கிறார்கள் பத்திரிக்கையாளர்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா அல்ல பத்திரிக்கையாளர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டார்களா மேனேஜ் செய்யப்பட்டார்களா காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டார்களா என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை எங்களுடைய சேனலில் வரக்கூடிய நீண்ட வீடியோக்களை பார்த்து போராகக்கூடிய நபர்கள் தயவு செய்து இந்த வீடியோக்களை கவனமாக கேளுங்கள் செல் இந்த நாட்டிற்கான கேள்விகள் வராது இன்ஸ்டா ஸ்டோரிகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படாது பத்து செகண்ட் இருபது செகண்ட் அந்த சர சர சரவென்று நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களால் இந்த நாட்டிற்கு என்ன பயன் இந்த நாட்டில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்கப்படும் என்று கொஞ்சமாக அந்த கேள்வியை நீங்களை கேட்கப்பாரு முடியும் காங்கிரஸ் காலகட்டத்தில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின் பிஜேபி காலகட்டத்தில் அது பயணித்தது தொடங்கியது காங்கிரஸ் பிஜேபி இரண்டு பேருடைய சாசனமும் அந்த இடத்தில் இருந்தது மத அரசியலை செய்யக்கூடிய இந்த இந்த சேனல் மீது இந்த சேனலுடைய உரிமையாளர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுப்பாங்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் சாட்டலைட் வழியாக மோடி அவர்கள் ட்ரேஸ் செய்து விடுவார்கள் இது போன்ற ஃபேக் நியூஸ் எல்லாம் இந்த நாட்டின் மீடியா எடுத்து காட்டியது அவர்கள் அனைத்துமே பொய் என்று தெரிந்த பின் கூட யாருமே எந்த விதமான கேள்வியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத சொத்துக்கள் வெல்த் ஒரு சதவீத பணக்காரர்கள் கையில் இருக்கிறது நாற்பது சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது தனிப்பட்ட பிரைவேட் கார்பரேட் கையில் ஒரு சதவீத கார்பரேட் கையில் நாற்பது சதவீத சொத்து இந்தியாவில் எப்படி போனது ஒரு பெண்ணை கற்பழித்த நபர்கள் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை கொலை செய்த நபர்கள் அவர்கள் வெளிவரும் போது அவர்களுக்கு மாலை அணிக்கப்பட்டு அவர்களுக்கு ஸ்வீட் பரிமாறப்பட்டு பலாத்காரிகள் சுதந்திரமாக நடக்கும்போது அதற்காக முக்கியமாக முக்கியமான காரணமாக இருந்த மத்திய அரசாங்கம் ஹோம் மினிஸ்ட்ரி குஜராத் அரசாங்கம் வர்களை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை ஒட்டுமொத்த மீடியா அமைதியாக இருந்தது வாயில் ஜிப்பை போட்டுவிட்டார்கள் வணக்கம் பல நபர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்போது ஏன் உங்களுடைய வீடியோ இவ்வளோ லென்த் ஆக இருக்கிறது இதை சுருக்கமாக போடலாமே என்கிற கேள்வி எடுத்து வைக்கிறீர்கள் ஆனால் இன்னைக்கு இந்த பதிவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும் முழுமையாக பார்க்க வேண்டும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் எதற்காக எங்கள் போன்ற பத்திரிக்கையாளர்கள் காலை ஒம்பது மணியிலிருந்து மாலை மூணு மணி வரை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பக்கம் இதிலேயே பதினோரு பக்கம் இருக்குது என்னுடைய ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆர்டிகல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறது இதே போன்று இன்னொரு ஆறேழு பக்கங்கள் இருக்குது கை கடுக்க நாங்கள் டைப் செய்து உங்களுக்காக அந்த ஆய்வை செய்து கொண்டு வருவதற்கான காரணம் கோதி மீடியா உங்களிடம் கேட்காத கேள்விகள் எந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் கேட்கப்பட வேண்டுமோ மக்களுடைய கேள்விகள் கேட்கப்பட வேண்டுமோ அது கேட்க மறுத்து வருகிறார்கள் அதற்காக எங்களுடைய இந்த உழைப்பு சுப்ரீம் கோர்ட் இதே அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது ஆஃப் ஏர் தவறான கருத்துக்களை பகிரக்கூடிய ஆங்கர்கள் மதத்தின் அடையாளத்தை முன்னிறுத்தி இந்த நாட்டில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஆங்கர்கள் கோதி மீடியா ஆங்கர்கள் பொய்ப் பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய ஆங்கர்கள் எதற்காக ஆஃபேர் செய்யப்படக்கூடாது இது மட்டுமல்ல இதே நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய இன்னொரு பதிலும் வெளிவந்திருக்கிறது பாஜ்பா சர்க்காரோ நே மீடியா பர் கபி பிரதிபந்த் नहीं लगाया ராஜ்நாத் சிங் பிஜேபி எப்பொழுதுமே மீடியா மீது கண்ட்ரோல் செய்யவில்லை வாஜ்பாய் காலமாக இருக்கட்டும் அல்ல மோதி காலமாக இருக்கட்டும் இதற்கான உண்மை உங்களில் பல நபர்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பதிவில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஆனால் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் மீடியா கண்ட்ரோல் செய்யப்பட்டது எந்த அளவில் மீடியா அரசாங்கத்திற்கு ஒரு துணையாக மாறிவிட்டது எந்த கேள்விகள் மீடியா கேட்டிருக்க வேண்டுமோ அந்த கேள்விகளை எதற்காக மீடியா கேட்க மறுத்து வருகிறது அல்ல பயந்து போயிருக்கிறது எனக்கு என்னுடைய தொடக்க காலம் ஞாபகத்தில் இருந்தது அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் பிஏஜி ஃபில்ம்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் ஸ்டார் நியூஸ்க்காக வேலை பார்த்து கொண்டிருந்தோம் ஸ்டார் நியூஸ்க்காக ஒரு ஷோ போல் கோல் என்கிற ஷோ பொலிட்டிக்கல் சட்டாயர் ஷோ வாஜ்பாய் காலகட்டம் அது பிஜேபி எந்த அளவில் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று அந்த விஷயத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன் ஆனால் அதை தாண்டி எப்படியெல்லாம் கோதி மீடியா இன்னைக்கு விலை போய்விட்டது என்கிற அந்த உண்மையை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க இருக்கிறேன் அதனால் கவனமாக இந்த பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் பிஜேபியின் அரசாங்கம் எங்களுடைய ஷோவுடைய பெயர் போல் கோல் சேகர் சுமன் அதற்கான ஆங்கராக இருந்தார் அஜித் அஞ்சும் அவர்கள் என்னுடைய சீனியர் அவர்தான் இந்த ஷோவுடைய இருந்தார் இதை தாண்டி பல சீனியர் சீனியர் பத்திரிகையாளர்களுடன் எனக்கு வேலை அந்த வாய்ப்பு கிடைத்தது பல விஷயங்களை நான் கற்றுக்கிறேன் அனுராதா பிரசாத் அந்த அந்த சேனலுடைய பிஜி நியூஸ் ஆக மாறிவிட்டது எங்களுடைய எபிசோட் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீர்கள்னா அரசியல்வாதிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்கள் பதில்கள் அதை வைத்து மிகவும் ஆழமான கேள்விகளுடன் ஷேகர் சுமனை நீங்கள் பார்த்தீர்கள்ல அவருடைய பாவனையோ வித்தியாசமாக இருக்கும் அதாவது அரசாங்கத்தை பார்த்து ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து வாஜ்பாய் அவர்களை பார்த்து சட்டாயர் எந்த அளவில் ஆழமாக இருக்கும் என்றால் ஒவ்வொரு ப்ரோமோ கட் வெளி வரும்போது அந்த ப்ரோமோவை பார்த்தவுடன் ஓகே வாஜ்பாய் அவர்களை பற்றி இன்னைக்கு ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் வர இருக்கிறது என்று பார்த்த உடனேயே பிரமோத் மகாஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கான பொறுப்பு அவர் கையில் தான் இருந்தது உடனடியாக எங்களுடைய சீனியர் சேனல் ஹெட்ருக்கு ஃபோன் செய்வார் சேனல் ஹெட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா உடனடியாக அவருடைய ஃபோனில் வரமாட்டார் அதாவது பிரமோத் மகாஜனுடைய ஃபோனுக்கு வரமாட்டார் உடனடியாக அஜித் அஞ்சோ அந்த ப்ரோக்ராமுடைய ஹெட்ருக்கு ஃபோன் வரும் என்ன இன்னைக்கு ஈவினிங்க்கான ப்ரோக்ராம் வாஜ்பாயை பற்றி ஏதோ வருதா பிஜேபியை பற்றி ஏதோ வருதா உடனடியாக எங்கள் இருந்து இருக்கக்கூடிய டீம் அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீம் எல்லாருமே எதற்காக இந்த ஷோ எந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்போம் ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஓகே சரின்னு ஃபோன் வைப்பது தான் அடுத்த ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் அவருடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டார் டெலிகாஸ்ட் ஆனதற்கு பின் பிரமோத் மகாஜன் தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு ஃபோன் போகும் அப்போது அவர் சமாளிக்கிறதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை பேசி வச்சிருவார் ஆனால் எங்களிடம் எந்த ப்ரெஷரும் வராது இது இது போன்ற வீடியோக்கள் இது போன்ற கான்டென்ட் நீங்கள் கிரியேட் செய்யக்கூடாது என்கிற எந்த விதமான ப்ரெஷரும் அவர் தரப்பிலிருந்து எங்களுக்கு வராது அந்த அளவில் எங்களுடைய ஷோ நடந்தது எடிட்டர் பெயர் சங்கர் என்னுடைய பாஸின் பெயர் அஜித் அஞ்சு ரெண்டு பேருமே எந்த விதத்திலையுமே அஞ்சாமல் எந்த விதத்திலையுமே பயப்படாமல் எந்த விதமான கேள்வி எடுத்து வைக்கணுமோ எந்த விதமான கேள்விகளை எங்கேருந்து கொண்டு வரணுமோ அனைத்துமே இருக்கும் அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை அதே போன்ற முயற்சி அதே போன்ற தைரியமான ஷோ இன்னைக்கு நான் கேள்வி கேட்பது அனைத்துமே அங்கேருந்து கிடைத்த பயிற்சி அங்கேருந்து கிடைத்த தைரியம் தான் பத்தொம்போது ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து வைத்ததற்கான காரணம் வாஜ்பாய் காலகட்டத்தில் கூட அரசாங்கம் எந்த விதமான ப்ரெஷரும் மீடியா மீது போட்டதில்லை ஆனால் இன்றைக்கி மோடி அவர்களை பார்த்து அல்ல மோதி அவர்களை பற்றி ஒரு சிறிய விமர்சனம் நீங்கள் செய்து விட்டீர்கள் அடுத்த நிமிடம் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து பல்வேறு இடங்களில் இருந்து உங்களுக்கு மிரட்டல் ஃபோன் வரும் உங்களுடைய ஆஃபீஸருக்கு இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கள் வந்து விடுவார்கள் மும்பையில் என்னுடைய நண்பர் சுனில் நாயர் அவர்கள் ஹெச்டபிள்யூ நியூஸ் நடத்தி வருகிறார் அவரும் இது போன்ற கேள்விகளை கேட்டு வருவார் ஒரு நாள் திடீர் என்று அவருடைய ஆஃபீஸருக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு இரண்டு நாட்கள் வரை ரெய்ட் நடந்தது இன்னொரு நண்பரான ஆல்ட் நியூ ஜுபேர் அவர் மீது பல்வேறு விதமான வழக்கு அதாவது அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா உங்கள் மீது வழக்குகள் பட போடப்படும் உங்களை மிரட்ட பார்க்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் மோதி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது மோதி அவர்களை பற்றி எந்த விதமான விமர்சனமும் நீங்கள் செய்யக்கூடாது வாஜ்பாய் காலகட்டம் மோதி காலகட்டத்தை ஒன்றாக இதைத்து பேசியிருக்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை விட்டு விடுங்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை மன்மோகன் சிங் அவருடைய அரசாங்கம் சோனியா காந்தி காங்கிரஸுடைய சீஃப் ஆக இருந்த காலகட்டம் முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து பதினாலாம் ஆண்டு இந்த தருணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா சேனல்களுக்கான ஒரு பீக்கான தருணம் கோல்டன் எரான்னு சொல்லுவார்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கான எந்த வாய்ப்பையும் நாங்கள் விடுவதில்லை இரண்டாயிரத்தி மூணு நாளில் என்னுடைய பத்திரிகை துறையை நான் தொடங்கினேன் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினாலாம் ஆண்டு அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் யூபிஏ டூ எந்த அளவில் மீடியாவால் பத்திரிகையாளரால் விமர்சிக்கப்பட்டது என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனை ஸ்கேம்கள் காங்கிரஸ் செய்து வந்த ஸ்கேம்கள் காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள் எடுத்து வைத்த ஸ்கேம்கள் ஊழல்கள் அனைத்தையுமே மீடியா தான் உடைத்தது மீடியா தான் கேள்விகள் கேட்டது ராகுல் காந்தி சில்வர் ஸ்பூன் என்று அழைத்ததும் இதே மீடியா தான் ராகுல் காந்தியுடைய மிக கடுமையான கஷ்டமான நாட்கள் மீடியா வழியாக வரக்கூடிய கேள்விகள் அதே இரண்டாயிரத்தி பத்து பதினாலாம் ஆண்டு தான் வந்தது யாருமே அப்போ எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வார்த்தை ஹேட் ஸ்பீச் அப்சர்வேஷன் அகைன்ஸ்ட் டிவி ஆங்கர்ஸ் இஸ் அன்நெசசரி பொய் வார்த்தைகள் வெறுப்பு பேச்சுகளை பேசக்கூடிய இது போன்ற ஆங்கர்கள் டிவிகள் இவர்களை பற்றி எதற்காக நாம் பேச வேண்டும் தேவையா தேவையற்றதா இதே நேரத்தில் இந்திரா காந்தியுடைய காலகட்டத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் மீடியா கண்ட்ரோல் செய்யப்பட்டது மீடியா மீது பல்வேறு விதமான தாக்கம் பல்வேறு விதமான அழுத்தம் இதை காட்டணும் இதை காட்டக்கூடாது இப்படி தான் எழுதணும் என்கிற ஒரு சாட்டை அரசாங்கம் சார்பாக வந்தது ஆனால் அதற்கு பின்னாடி மீடியா தன்னை நிலைநிறுத்தியது மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தன்னுடைய பேனாவால் தன்னுடைய எழுத்தால் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றினார்கள் மக்களுடைய கேள்விகள் அரசாங்கத்தை பார்த்து கேட்க தொடங்கினார்கள் மீடியா தலைகீழாக மாறியது அரசாங்கம் மீடியாவை பார்த்து மீடியாவின் கேள்விகளை பார்த்து பயப்படத் தொடங்கியது மீடியாவை பார்த்து பயந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு ராகுல் காந்தியை பற்றி நான் பேசிய போது எந்த பத்திரிகையாளர் எந்த பத்திரிகை நிறுவனம் டைம்ஸ் நவ் அருணப் கோஸ்வாமி இரண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலாம் ஆண்டு வரை ஒரு மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தியை காங்கிரஸை யூபிஏ டூவை விமர்சித்த ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஒரு நியூஸ் சேனலை பார்த்து பயந்ததென்றால் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து பயந்ததென்றால் அது அர்ணப் கோஸ்வாமி தான் அந்த அளவில் கடும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை ராகுல் காந்தி சூஸ் செய்து அவரிடம் அந்த இன்டர்வியூவை கொடுத்தார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான இன்டர்வியூ இன்னைக்கு நீங்கள் அது போன்ற இன்டர்வியூக்களை பார்க்க முடியுமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஹேட் ஸ்பீச் அதாவது பொய் பிரச்சாரங்கள் ப்ரொபகேண்டா செய்யக்கூடிய ஆங்கர்கள் மத வெறி பிடித்த ஆங்கர்களை நீங்கள் நீக்குவீர்களா நீக்க மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்தியிருக்கிறார்கள் எப்போதான் இந்த ஆங்கர்கள் பாரபட்சம் செய்யக்கூடிய ஆங்கர்களை நீங்கள் நீக்கப்போறீர்கள் இது போன்ற டிபேட்கள் எப்போதான் தடுத்து நிறுத்தப்படும் என்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் எத்தனையோ ஆங்கர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேரடியாக ஒரு மதத்தை டார்கெட் செய்து வருகிறார்கள் கடந்த எட்டரை ஆண்டுகளாக ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை இந்த எரா அதாவது மோடி அரசாங்கத்தின் எறாவில்தான் பத்திரிக்கையாளர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது பத்திரிக்கையாளர்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா அல்ல பத்திரிக்கையாளர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டார்களா மேனேஜ் செய்யப்பட்டார்களா காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டார்களா என்று நீங்கள் புரிந்து வேண்டும் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி என்ன இது போன்ற புரொபகேண்டா பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களை நீங்கள் நீக்குவீர்களா நீக்க மாட்டீர்களா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறுப்பு பேச்சு வெறுப்பு புரோக்ராமை நடத்தக்கூடிய இது போன்ற ஆங்கர்கள் ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இவர்கள் கையிலிருந்து கொலை பலாத்காரம் போன்ற சப்ஜெக்டை நீக்கிவிட்டு அந்த விஷயங்களில் நீ இவர்கள் திணிக்கக்கூடிய அந்த மத பிரச்சனைகளை நீக்கிவிட்டு இவர்களை ஆங்கரிங் செய்ய சொன்னீர்களா இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது இவர்களால் எந்த விதமான புரோகிராமும் நடத்த முடியாது ஒவ்வொரு நாளும் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிமை தாண்டி இந்த ஆங்கர்கள் எதையுமே செய்யவில்லை தன்னுடைய பத்திரிகை துறையை எப்படி இவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்று பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய சேனல்களில் இவர்களுடைய ஷோக்களில் வரக்கூடிய அந்த டிபேட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அரசாங்கம் என்ன தவறு செய்ததோ அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காமல் மக்களுடைய கேள்விகளை கேட்காமல் ஹிந்து முஸ்லிம் என்கிற டிபேட்டை அல்ல வேறொரு டிபேட்டை உள்ள திணித்து உங்களுடைய கவனத்தை திசை திருத்தக்கூடிய பார்த்து வருகிறார்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி நீங்க குறை கூறக்கூடாது எந்த அளவில் சுதந்திரமாக வேலை பார்த்து வருகிறது சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் யூடியூப் சேனல்கள் என்று விமர்சித்தது மட்டுமல்லாமல் மெயின் மீடியா அவர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு அமைப்பு இருக்கிறது எடிட்டர் இருக்கிறார்கள் அவர்கள் சரியாக எடுத்துக்காட்டுகிறார்களா இல்லையா என்கிற ஒரு கட்டமைப்பிற்குள் அவர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள் அவரும் இந்த வீடியோவை பார்க்கணும் எந்த அளவில் எந்த சோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க சப்போர்ட் செய்து வருகிறீர்களோ அதை ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்கள் அதனால் தான் எங்கள் போன்ற இண்டிபென்டென்ட் மீடியாக்களை பார்த்து பத்திரிக்கையாளர்களை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துவிட்டது கேள்விகள் இங்கிருந்து வர தொடங்கிவிட்டது இவர்களை விலை கொடுத்து வாங்க முடியவில்லையே அண்ணாமலை அவர்கள் அல்ல மற்ற பல நபர்கள் எங்களுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுடைய சேனலில் வரக்கூடிய நீண்ட வீடியோக்களை பார்த்து போராகக்கூடிய நபர்கள் தயவு செய்து இந்த வீடியோக்களை கவனமாக கேளுங்கள் ஷார்ட்ஸில் இந்த நாட்டிற்கான கேள்விகள் வராது இன்ஸ்டா ஸ்டோரிகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்படாது பத்து செகண்ட் இருபது செகண்ட் அந்த சர சர சரவ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களால் இந்த நாட்டிற்கு என்ன பயன் இந்த நாட்டில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்கப்படும் என்று கொஞ்சமாக அந்த கேள்வியை நீங்களை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வெளிவந்த செய்தி நீங்கள் கேளுங்கள் ஜோஷி மட் இஸ்ரோ புல்ஸ் டவுன் ரிப்போர்ட் கவர்மெண்ட் பாடிஸ் டு மீடியா ஜோஷி மட்டை பற்றி இஸ்ரோ தன்னுடைய ரிப்போர்ட்டை வாங்கிவிட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் திரும்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எக்ஸ்போர்ட்ஸ்கள் அரசாங்கம் கொடுத்த அட்வைசரி யாருமே மீடியாவிடம் போய் பேசிவிடாதீர்கள் மீடியாவிடம் போய் பேசினீர்கள்னா மக்களிடம் அதற்கான விஷயம் போய் சேர்ந்துவிடும் அதற்கான உண்மை போய் சேர்ந்துவிடும் ஜோஷி மட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு வீடுகள் பாலம் பாலமாக இருந்து விட்டது அதற்கான காரணம் அரசாங்கம் கொண்டு வர வந்த ஒரு திட்டம் காங்கிரஸ் காலகட்டத்தில் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின் பிஜேபி காலகட்டத்தில் அது பயணித்தது தொடங்கியது காங்கிரஸ் பிஜேபி இரண்டு பேருடைய சாசனமும் அந்த இடத்தில் இருந்தது ஒரு பக்கம் ஆறு கிலோமீட்டர் வரை ஒரு சுரங்கப்பாதை இன்னொரு பக்கம் இரண்டு கிலோமீட்டர் வரை ஒரு சுரங்கப்பாதை மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டருக்கான ஒரு சுரங்கப்பாதை நடுவில் இருக்கக்கூடிய இடத்தை உடைப்பதற்காக கீழே வெடியை வைத்திருக்கிறார்கள் அந்த வெடியில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய நகரமே இன்னைக்கு முழுக இருக்கிறது அதை காப்பாற்ற முடியாது ஜோஷிமட் ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிஸ்ரா கமிஷனுடைய ஒரு ரிப்போர்ட் வந்தது இந்த இடத்தில் எந்த விதமான ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனும் நடத்தக்கூடாது எந்த விதமான ஹெவி இண்டஸ்ட்ரியும் இங்கே வரக்கூடாது ஹெவி ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடாது எழுபத்தி ஆறில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஜோஷி மட்டை பற்றி ஒரு ஆழமான ரிப்போர்ட் வெளிவந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின் இதே அரசாங்கம் என்டிபிசிக்கு ஒரு பவர் ப்ராஜெக்டை கொடுக்குறது அதற்கு பின் கூட சரியாக அந்த அதிகாரிகள் அந்த ரிப்போர்ட்டை அந்த ஆய்வுகளை படித்திருந்தால் அந்த ப்ராஜெக்டை அன்னைக்கு நிறுத்தியிருக்கலாம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஹிஸ்டரி நம் நாட்டுடைய வரலாறு காப்பாற்றப்பட்டிருக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு தத்தளித்திருக்காது ஆனால் அரசாங்கம் எதுவுமே காட்டுவதில்லை இந்த தான் இன்னொரு கேள்வி அரசாங்கம் அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஏஜென்சிகள் அமைப்புகள் எக்ஸ்போஜ்கள் யாருமே வாயை திறக்காதீர்கள் யாருமே பேசாதீர்கள் என்று அவர்களையே நீங்க தடை போட்டால் அப்போ தான் நீங்க பேசுவீர்கள் எப்படித்தான் மக்கள் தன்னுடைய கேள்விகளை எடுத்து வைக்க முடியும் அரசாங்கம் மட்டை பற்றி யாருமே பேசக்கூடாது என்று இன்னைக்கு கூறும்போது நாளைக்கு மக்கள் மக்களும் பேசாதீர்கள் நீங்கள் பேசினீர்கள்லாம் பீதி கிளம்புகிறது ஒரு ப்ரொபகேண்டா வழியாக நீங்கள் பொய் பேசி வருகிறீர்கள் அதனால் நீங்களும் அமைதியாக இருங்கள் மக்கள் தன்னுடைய வேதனையை தன்னுடைய வழியை கூட எடுத்துக்காட்ட முடியாத ஒரு தருணம் அதுவும் அல்ல அடுத்த நாள் மீடியாவும் இதை பற்றி பேசாதீர்கள் ஏன்னா நீங்கள் காட்டும்போது மக்கள் மனதில் ஒரு பயம் ஒரு அச்சம் உருவாகிறது அதனால் நீங்களும் காட்டாதீர்கள் இந்த நாட்டு அரசாங்கம் இது எல்லாமே செய்து வருகிறது மீடியா எதையுமே கவர் செய்யக்கூடாது மக்கள் பேசக்கூடாது எக்ஸ்போஸ் பேசக்கூடாது அப்போது எப்படித்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மைகள் பேசப்படும் மோடி அரசாங்கத்தை பார்த்து அல்ல ஏதோ ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து எப்படி நீங்க கேள்வி கேட்பீர்கள் ஜஸ்டிஸ் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் நாராயண் இவர்கள் இரண்டு பேருமே இன்னொரு வழக்கை பற்றி விசாரிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சுதர்ஷன் டிவி கோதி மீடியாவுடைய மிக முக்கியமான ப்ரொபகேண்டா சேனல் அந்த டெலிவிஷன் சேனலை பற்றி ஒரு வழக்கு நடந்து வருகிறது யூபிஎஸ்சி ஜிஹாத் யூபிஎஸ்சி யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன் பரட்சை ஐஏஎஸ் கேத போகிறீர்கள் அந்த அமைப்பு அதில் இஸ்லாமியர்கள் பூந்து விட்டார்கள் இஸ்லாமியர்களுடைய ஜிஹாதங்கள் நடக்கிறது என்ற ஒரு புரோக்ராமை தொடங்கினார் அதை சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தியது தப்லீகி ஜமாத் இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவில் கொரோனா கோவிட் பரவியதற்கான காரணம் என்று எடுத்துக்காட்டிய எத்தனையோ சேனல்கள் அதில் இதுவும் ஒன்று கொரோனா ஜிஹாதி என்கிற ஒரு தலைப்பில் இந்த நபர் ஒரு ஷோவை போட்டிருந்தார் ஆனால் இத்தனை தவறான ப்ரொபகேண்டாக்கள் இத்தனை தவறான செய்திகளை காட்டிய இந்த சேனல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தர்ம் சன்சத் என்கிற ஒரு ஷோவை நடத்தக்கூடிய ஒரு மத அரசியலை செய்யக்கூடிய இந்த இந்த சேனல் மீது இந்த சேனலுடைய உரிமையாளர் மீது சுரேஷ் ஜவான்கே மீது எந்த விதமான நடவடிக்கையும் இந்த நாட்டு அரசாங்கம் எடுப்பதில்லை இது போன்ற நியூஸ் ஆங்கர்கள் இது போன்ற டிவி சேனல்கள் இவர்கள் நடத்தி வரக்கூடிய பல்வேறு விதமான ப்ரபகேண்டர்களை எதற்காக அரசாங்கம் வளர்த்து வருகிறது எதற்காக அரசாங்கம் இவர்களை தட்டி கேட்பதல்ல மத அரசியலை வைத்து மக்களை திசை திருப்பக்கூடிய பல சேனல்களை பற்றி சுப்ரீம் கோர்ட் கேள்விகளை கேட்டிருக்கிறது இது போன்ற ஆங்கர்களை நீங்கள் எதற்காக நீக்கக்கூடாது இது போன்ற ஆங்கர்களை இவர்கள் காட்டக்கூடிய ஃபேக் நியூஸ்களை ஃபேக் கண்டென்ட்களை எதற்காக நீங்கள் முடக்கக்கூடாது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை முடக்கியதற்கு பின் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு வெளிவந்தது அப்போது அந்த ஆங்கர்கள் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் சேட்டலைட் சிப் பொருத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் அடிக்க கீழே நீங்கள் புதைத்து வைத்தால் கூட யாராலையுமே இதை மறைக்க முடியாது கருப்பு பணம் எங்கேயுமே மறைக்க முடியாது ஒரு பொய் பிரச்சாரம் நடந்தது அந்த ஆங்கர்கள் மீது அவர்கள் காட்டிய ஃபேக் நியூஸ்களை பற்றி இன்னைக்கு வரை யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் சாட்டலைட் வழியாக மோதி அவர்கள் ட்ரேஸ் செய்து விடுவாரா இது போன்ற ஃபேக் நியூஸ் எல்லாம் இந்த நாட்டின் சோ கால்ட் நேஷனல் டிவி சோ கால்ட் மெயின் மீடியா எடுத்து காட்டியது அவர்கள் பேசியது அனைத்துமே பொய் என்று தெரிந்த பின் கூட யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை யூக்ரைன் போரை பற்றி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் மோடி அவர்கள் தான் யூக்ரைன் போரையே தடுத்து நிறுத்திவிட்டார் அங்கிருந்து வரக்கூடிய மாணவர்களை மோடி அவர்கள்தான் காப்பாற்றி கூட்டி வந்தார் என்கிற ஒரு பொய் பொய்ப்புடாவை நியூஸ் சேனல்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளிவந்து எந்த விதமான அரசாங்கத்தின் இன்வால்மெண்டும் யூக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தில் இல்லை இந்தியா எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி அவரால் இந்த போர் நிறுத்தப்படவில்லை என்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக ஃபாரின் மினிஸ்டர் எடுத்து வைத்தது ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு வரை பல்வேறு இடங்களில் அமைச்சர்கள் வழியாக எம்பிக்கள் வழியாக இதே ப்ரொபகேண்டா ஒவ்வொரு முறையும் எடுத்துக்காட்டப்படுகிறது ரஷ்யா யூக்ரைன் போர் மோடி தான் தடுத்து நிறுத்தப்பட்டது அவர்களை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டீர்கள் மோதி கோதி மீடியா கடந்த எட்டரை ஆண்டுகளாக செய்த விஷயம் என்ன ஹிந்தி முஸ்லீம் என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்த்தார்களே ஒழிய வேறு எதுவுமே பார்க்கவில்லை இது மட்டும்தானா கிடையாது பல்வேறு ப்ரொபகேண்டாக்கள் மீடியாவிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வழிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை டைவர்ட் செய்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்களை ஒவ்வொன்றாக அவுத்து வைக்கிறேன் கேளுங்கள் அரசாங்கம் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காமல் இவர்களுடைய டிவி டிபேட்களை நீங்கள் பார்த்தீர்கள் அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கூட இருக்காது அரசாங்கம் எது செய்தாலும் கைதட்டி அரசாங்கத்தை பாராட்டுவதை தாண்டி இவர்கள் வேறு எதுவுமே செய்யவில்லை அல்ல அமைதியாக இருப்பார்கள் இந்த சேனல்களில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள்ல வெறுப்பு செய்திகள் மட்டும்தான் இருக்கும் வெறுப்பை பரப்பக்கூடிய செய்திகள் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரொபகேண்டாவை பற்றி நீங்கள் படித்தீர்கள்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் கடந்த எட்டரை ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து இந்த நாட்டு மக்களுக்கான கேள்விகளை கேட்காமல் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய கேள்விகளை மட்டும்தான் இந்த ஆங்கர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்போது எதை பற்றி பேசியிருக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றி இந்த சேனல்களில் டிபேட் நடந்திருக்கிறதா வேலைவாய்ப்பை வாய்ப்பை பற்றி இந்த சேனல்களில் டிபேட் நடந்திருக்கிறதா பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி இந்த சேனல்களில் டிபேட் நடந்திருக்கிறதா ஹண்ட்ரட் ஸ்மார்ட் சிட்டிஸ் வர இருக்கிறது அதை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்களா டெவலப்மெண்ட் என்கிற பேரில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ கம்பெனிகளை ஜிஎஸ்டி என்கிற பெயரில் டிமானடைசேஷன் என்கிற பெயரில் முடக்கினார்கள் அங்கிருந்து வரக்கூடிய லாபம் ஷிஃப்ட் ஆனது என்று உங்களுக்கு நேற்று வெளிவந்த சதவீத சொத்துக்கள் வெல்த் ஒரு சதவீத பணக்காரர்கள் கையில் இருக்கிறது நாற்பது சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது தனிப்பட்ட பிரைவேட் கார்பரேட் கையில் ஒரு சதவீத கார்ப்பரெட் கையில் நாற்பது சதவீத சொத்து இந்தியாவின் சொத்து எப்படி போனது இதே காலகட்டத்தில் என்றால் இதை பற்றி எத்தனை ஆங்கர்கள் டிபேட் செய்கிறார்கள் எத்தனை இடங்களில் அந்த டிபேட் நடக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பிவி நாராயணா அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹியூமெனிட்டேரியன் பேசிஸில் அல்ல மதத்தின் பேரில் எந்த மினிஸ்டர் எந்த எம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதற்கான பொறுப்பு அரசாங்கம் தான் அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பது பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படும் அப்போது இது போன்ற ஆங்கர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஏன் சேனலுடைய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படக்கூடாது ஏன் ஆங்கர்கள் மீது மட்டுமே இந்த சாட்டை ஏன் அந்த சேனலின் மீது சாட்டை நடத்தக்கூடாது யூடியூப் சேனல்களில் பொய் பரப்பி வருகிறார்கள் புரோபகேண்டா பரப்பி வருகிறார்கள் அதனால் இந்த யூடியூப் சேனலை முடக்கிவிடுங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலை முடக்கியும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் சேனலை எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் சேனல் இருக்கக்கூடிய இது போன்ற ஆங்கர்கள் மீது இந்த நாடு அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்திருக்கிறது எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் சேனல்கள் இது போன்ற பொய்யை பரப்பியதற்கு பின் கூட மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் ஆன்லைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்கிருந்து வரக்கூடிய கேள்விகளை பொறுக்க முடியாமல் அண்ணாமலை போன்ற நபர்கள் ஊடகத்தை முடக்க வேண்டும் யூடியூப் சேனல்களை முடக்க வேண்டும் ஆன்லைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்களை முடக்க வேண்டும் காரணம் உங்களால் எங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கொடுக்க முடியவில்லை யாருமே இது போன்ற கேள்விகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலிருந்து கேட்க மறந்து விட்டார்கள் நீங்கள் முடக்கியிருக்கிறீர்கள் முடக்கியிருக்கிறீர்கள் பயமுறுத்தி வைத்திருக்கிறீர்கள் பணத்திற்கு அல்ல பதவிக்கு ஆசைப்பட்டு அல்ல பவருக்கு ஆசைப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய இது போன்ற நியூஸ் ஆங்கர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய இது போன்ற வெறுப்பை பரப்பக்கூடிய ஆங்கர்களை எதற்காக நீங்கள் நீக்கக்கூடாது இது போன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்க பின் எத்தனை சேனல்கள் இதை பற்றி ஒரு டிபேட்டை நடத்தியிருக்கிறார்கள் எப்படி எந்த விதமான கான்டென்ட் வர வேண்டும் எந்த விதமான டிபேட்ஸ்களை நடத்த வேண்டும் எந்த விதமான கேள்விகள் இருக்க வேண்டும் எந்த சப்ஜெக்டை பற்றி எந்த டாப்பிக்கை பற்றி நாம் மக்களிடம் அதற்கான செய்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எந்த டிபேட்டையும் உங்களால் பார்க்க முடியாது காரணம் அவர்களை பற்றியே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பேசியிருக்கிறது அவர்கள் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய உண்மைத்தன்மையை இழந்திருக்கிறார்கள் எந்த உண்மைத்தன்மை தன்மை எந்த பத்திரிகையாளரை நம்பி போலீஸிடம் கூட ஒரு சில காலகட்டத்தில் போக அஞ்சும் போது பத்திரிக்கையாளரிடம் போய்விட்டால் ஒரு நியூஸ் சேனலில் அந்த செய்தியை காட்டிவிட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைத்துவிடும் என்று நம்பியிருந்த இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு நியூஸ் சேனல் வரக்கூடிய செய்தியை உண்மையாக பொய்யா என்கிற தேடலில் இறங்கிவிட்டார்கள் எத்தனையோ ஃபேக்ட் செக் வெப்சைட்ஸ்கள் இன்றைக்கு வேலை பார்க்க இருக்கிறது டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஷம்பு தயாலுடைய ஒரு செய்தி இப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பதினோராம் தேதி ஜனவரி பதினோராம் தேதி இந்த கொலை நடந்தது சம்பூதையால் அவர்கள் கொலைகாரனை பிடிக்கப் போகிற போது கத்தியால் விட்டார் அந்த நபருடைய பெயர் மொஹம்மத் அனீஷ் என்று எத்தனையோ டிவி சேனல்கள் மதத்தின் அடையாளத்தை வைத்து மதத்தை உள் திணித்து அந்த ஒட்டுமொத்த வழக்கையே திசை திருப்பிவிட்டார்கள் அந்த நபருடைய உண்மையான பெயர் அனீஷ் ராஜ் ஒரு ஹிந்து ஆனால் ஜிஹாதி முகமது அனீஷ் என்று அந்த நபருடைய ஒரு ஹிந்துவுடைய பெயரை மாற்றி ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை திருப்பி விட்டார்கள் இந்த ஆங்கர் யார் மீதும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அனீஷ் ஒரு ஹிந்து பெயர் அவருடைய பெயருக்கு முன்னாடி மொஹம்மது என்று எழுதி அடுத்து ராஜ் என்று என்கிற பெயரை மாற்றி மொஹம்மத் அனீஷ் என்கிற பெயரை வைத்து ஒட்டுமொத்த வழக்கையே திசை திருப்பிய அந்த கதை எங்களுடைய சேனல்லே அந்த செக் இருக்கு நீங்கள் பார்க்க குஜராத் கலவரத்தின் போது ஒரு பெண்ணை கற்பழித்த நபர்கள் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை கொலை செய்த நபர்கள் அவர்கள் வெளிவரும் போது அவர்களுக்கு மாலை அணிக்கப்பட்டது அவர்களுக்கு ஸ்வீட் பரிமாறப்பட்டது பலாத்காரிகள் சுதந்திரமாக நடக்கும்போது அதற்காக முக்கியமாக முக்கியமான காரணமாக இருந்த மத்திய அரசாங்கம் ஹோம் மினிஸ்ட்ரி குஜராத் அரசாங்கம் இவர்களை பற்றி எந்தவிதமான கேள்வியும் கேட்கவில்லை ஒட்டுமொத்த மீடியா அமைதியாக இருந்தது வாயில் ஜிப்பை போட்டுவிட்டார் மீடியாவின் சுதந்திரத்தை நீங்கள் பாருங்கள் கடந்த எட்டரை ஆண்டுகளாக மீடியா சுதந்திரமாக இருக்கிறது கேள்விகளை கேட்க மாட்டேன் இன்றைக்கி மீடியாவுடைய கோதி மீடியாவுடைய இந்த நிலையை பாருங்கள் மீடியாவிலிருந்து இன்னைக்கு கோதி மீடியாவாக மாறிவிட்டது அரசாங்கை ப அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அரசாங்கத்துடைய திட்டங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் தப்லீகி ஜமாத் கொரோனா ஜிஹாத் லவ் ஜிஹாத் ஜமீன் ஜிஹாத் போன்ற பல்வேறு விஷயங்களை வதி வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிபேட்டை நடத்துவோம் ஒரு ஹிந்து கொலை செய்தாலும் அந்த ஹிந்துவுடைய பெயரை மாற்றி ஒரு இஸ்லாமியர் தான் கொலை செய்தார் என்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை பரப்புவோம் ஆனால் அரசாங்கத்தை பார்த்து அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் கேட்க மாட்டோம் காட்டுவோம் மாட்டோம் டெல்லி போலீஸ் எத்தனை வழக்குகளை பதிவிட்டது ஃபேக் நியூஸ் அல்ல தர்ம் சன்சத் போன்ற விஷயங்களை எத்தனை முறை எஃப்ஐஆர் போடப்பட்டால் கூட டெல்லி போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனும் வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் மீது எடுக்கவில்லை கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டை வெளிவந்து என்னதான் செய்கிறீர்கள் எஃப்ஐஆர் போடப்பட்ட பின் கூட ஐந்து மாதங்கள் ஆன பின் கூட எதற்காக அவர்கள் கைது செய்யப்படவில்லை டெல்லி போலீஸ் வாயடித்து போயிருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை அடுத்த ஒரு மாதத்தில் அவர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்தது டெல்லி போலீஸ் அப்பவும் சுப்ரீம் கோர்ட்டாலேயோ அல்ல அரசாங்கத்திலேயோ எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை சிந்தித்து பாருங்கள் கடந்த எட்டரை ஆண்டுகளாக எந்த அளவில் இந்த நாட்டு மீடியா சுதந்திரமாக இருக்கிறது மீடியாவை விட்டுவிடலாம் அரசாங்கத்தை விட்டுவிடலாம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அவர்களும் வெறுப்பை பரப்பி வருகிறார்கள் கர்நாடகாவின் ஸ்ரீராம் சேனா பிரசிடென்ட் பிரமோத் முத்தாலிக் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹிந்துக்கள் ஆயுதங்களை தீட்டி வைக்க வேண்டும் எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி நறுக்கக்கூடிய கத்தியை தீட்டி வையுங்கள் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் பதினேழு பத்தொம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் மீதம் இருக்கக்கூடிய இந்துக்களை கொல்ல இது போன்ற ப்ரொபகேண்டாவை கடந்த எட்டரை ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா பரப்பியது ப்ரொபகேண்டா வழியாக பரப்பியது ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனைத்துமே நன்றாக இருக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது போன்ற அரசியல்வாதிகள் மீது நாம் பேசக்கூடாது இது போன்ற அரசியல்வாதிகள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் கேள்விகள் என்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி செல்லாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஆங்கர்களாக இருக்கட்டும் இந்த அனைத்து நபர்களுமே ஒரு ப்ரொபகேண்டா வழியாக இந்த நாட்டில் கேட்கக்கூடிய கேட்கப்படக்கூடிய கேள்விகளை டைவெர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இவர்களை நீக்குங்கள் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுங்கள் என்று கூறிய பின் கூட சுப்ரீம் கோர்ட்டால் இது போன்ற ஆங்கர்களை நீக்க முடியுமா சுப்ரீம் கோர்ட்டால் அரசாங்கத்தை பார்த்து இது போன்ற ப்ராபகேண்டாவை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டிருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டுடைய அடையாளத்தை சிதைக்கக்கூடிய நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுமா அல்ல அரசாங்கம் இதை புரிந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதை நிறுத்தப் போகிறார்களா சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்